ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வல்லாரைக்கீரை துவையல் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் செஞ்சு கட போகிறேன். அதுக்கு வந்து வல்லாரைக்கீரை எடுத்து இந்த அளவுக்கு நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து தண்டு பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மீடியமாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இலையிலையாக ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். சட்டி சூடாகிடுச்சு, கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா சூடாகிடுச்சு, இதில் கொஞ்சமாக வந்து மிளகு சேர்த்துக்கலாம். இது கூட உளுந்தம் பருப்பு. நீங்கள் எவ்வளோ கீரை எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுந்த விட கொஞ்சம் கடலைப்பருப்பு ஜாஸ்தியாக போட்டுக்கணும். இப்போ வந்து வரமிளகா எடுத்துருக்கேன். உங்களுக்கு குண்டு வரமிளகா இருந்துச்சு அதை எடுத்துக்கலாம், இல்லை எப்பயும் போல் நார்மலாக இருக்குதுன்னா நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் வந்து நான் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அரை வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக வந்து நம்ம வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து உப்பு. வெங்காயம் வதங்கினது, நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து தக்காளி சேர்க்கணும். இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் அதை நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. இதில் வந்து தக்காளி, அரை தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். சில பேர் வந்து புளி வைப்பாங்க, ஆனால் புளி வைக்கிறத விட இந்த மாதிரி சட்னிக்கு வந்து தக்காளி சேர்க்கறதா வந்து நல்லது. நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்து தண்ணி சேர்க்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் டைரெக்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டாலே அது ஆட்டோமேட்டிக்காக வதங்கிடும். எதுவும் சேர்க்கல, கீரை வந்து நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு. இதில் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் சேர்க்க போகிறேன், அவ்வளோதான். இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். உங்களுக்கு துவையலாக வேணால் துவையலாக வச்சுக்கலாம். இந்த சட்னியை வேணுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் தாளித்து விட்டுருலாம். ஆனால் துவையலுக்கு வந்து நான் தாளிக்க போகிறது கிடையாது. வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கேன். உங்களுக்கு தாளிக்கணும்னா இது மேலே நீங்கள் வந்து தாளிச்சு கொட்டிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தாளிக்காமல் தான் இருக்கேன். அதே மாதிரி சட்னி வேணும்னா கொஞ்சம் லிக்விடாக வச்சு அதில் வந்து தாளிச்சு கொட்டிங்கன்னா உங்களுக்கு சட்னி ரெடி, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதேமாதிரி உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்.